இது ஜஸ்ட் 1 இயர் மாதிரி செல் ஆகிடுச்சு. சரி சாம்பிராணி போட்டு ஒரு 6:30 சாம்பிராணி போட்டாங்க. சாம்பிராணி போட்டு நான் சரி மதக்கெலாம் காமிக்கும் அவ்வளோ அப்சர்வ் பண்ணவங்க பொருளாக இது பண்ணுங்க. நான் யூஸ்வலாக மத குடவை கட்டி வைக்கிறேன் அந்த மாதத்துக்கு மாதிரி. அப்போது லாஸ்ட் வீக்கில் கட்டினவங்க அந்த மாதத்துக்காகலாம் இது பண்ணிட்டு கழிப்பே இல்லை இப்படியே வச்சுட்டு இருந்தாங்க. நான் சரி சாம்பிராணி எடுத்து கொஞ்சம் வெளியே காமிக்கலான்னு போகும்போது கீழே வச்சுட்டு இருந்தோம். கீழே அத்துணியாக வச்சுட்டுருக்கோம், மேலே ஸ்லாப்பில் மாதா வச்சுட்டுருக்கோம். அந்த ஸ்லாப்லேருந்து லீக் ஆகினே இருந்துச்சு. ஏன்னா லீக் ஆகிட்டு ஃபுல் தட்டு சாம்பிராணி தட்டு ஃபுல்லு லீக் ஆகிட்டு இருந்துச்சு. சரி அப்போ கூட பசங்க எதுனா ஊற்றிட்டு எதுனா விளையாடிட்டு இது பண்ணியிருப்பாங்க. நான் என்ன எதுவுமே வைக்கலாம்ல பார்த்தா ஜஸ்ட் பொடவை தொட்டு பார்த்தா ஃபுல்லு நனைஞ்சிட்டு இருந்துச்சு. ஃபுல் கம்ப்ளீட் லீக் ஆகிட்டு. சரி கம்ப்ளீட் ஹஸ்பண்ட் கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரின்னு சொன்னாங்க. சரி அவங்களும் வந்து பார்த்தாங்க. ஒரு 11:30 இருக்கும்போது அவங்க பிரதர்லாம் வந்து பார்த்துட்டு போனாங்க. எல்லோரும் வெளியே தான் இருந்தாங்க. பார்த்துட்டு வெளியே போயிட்டு உள்ளே வந்து பார்க்குற அந்த எண்ணெய் வந்து எப்படியே ஒயிட் கலர் ஆச்சுன்னே தெரில. பாலா என்னான்னு கூட தெரியல. ஃபுல் கம்ப்ளீட்டாக ஒயிட்டு, அது செக்ரிகேட் ஆகிட்டுருங்க. எண்ணெய் செப்பரேட்டு பால் செப்பரேட்டாக செக்ரிகேட் ஆகிட்டு. உங்கள் வீட்டில் வந்து மாதா வந்து ஆசீர்வாதம் கொடுத்துக்கிறாங்க, பெரிய ஆசீர்வாதம். உங்கள் வீட்டுக்கு இன்மட்லேருந்து நல் நன்மை தான் அது நடக்கும். உங்கள் வீட்டில் அமைதி இருக்கும். நீங்கள் சேர்த்து மாதா மீது வச்சுக்கிற ஒரு விசுவாசம் வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு சாட்சியாக சொல்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. இந்த ரெக்கார்டு வந்து எவ்வளோ எடுத்துகிட்டு போவோம் ஜனங்களுக்கெல்லாம் போய் பார்க்குவாங்க. ஸோ நீங்கள் வந்து கடவுள் சாட்சியாக நீங்கள் ரெண்டு பேரும் இருக்கணும்னு சொல்கிறதுக்காக தான் இந்த மாதா வந்து உங்களுக்கு இது ஒரு பெரிய புதுமையை உங்கள் வீட்டில் செஞ்சுருக்காங்க. இப்பொழுது நான் பார்த்து கொண்டிருக்கின்ற மாதாவுடைய வேளாங்கண்ணி தாயுடைய சுரூபத்திலே எண்ணெயானது வந்து கொண்டிருக்கின்றது. அதை நாம் பார்க்கின்றோம். Masillah.